தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த சின்ன கலைவாணர் விவேக் தனது 59வது வயதில் காலமாகியுள்ளார். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தவர். தனது நகைச்சுவையின் மூலம் மக்களுக்கு தேவையான சமூக நல கருத்துக்கள் பலவற்றை தெரிவித்தவர். கருத்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாது சமூகத்தில் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு கலைஞர். பாளையத்து அம்மன், லவ்லி, அள்ளி தந்தவானம், யூத், காதல் சடுகுடு, விசில், காதல் கிசுகிசு, பேரழகன், சாமி, திருமலை போன்ற திரைப்படங்கள் நகைச்சுவை கலந்த சிந்தனைகளுக்கு எடுத்துக்காட்டு. தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது திரைப்படத்துறை வரலாற்றிலேயே நகைச்சுவை வாயிலாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்வதில் வல்லவர் சின்ன கலைவாணர் விவேக். 1961 நவம்பர் மாதம் 19 நாள் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் பிறந்தார் இவர். இவருடைய முழு பெயர் விவேகானந்தன். தன்னுடைய பள்ளி படிப்பை மதுரையில் முடித்த சின்ன கலைவாணர் அவர்கள் பிறகு அதே ஊரில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்றார். அதே துறையில் எம்காம் முதுகலை பட்டமும் பெற்ற இவர் சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்து வந்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்த இவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணிபுரிந்தார். 1987 மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா துறையில் கால் பதித்த சின்ன கலைவாணர் அத்திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். அதன் பிறகு 1989 வெளிவந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்கின்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஒரு வீடு இருவாசல், புதுமாப்பிளை, கேளடி கண்மணி, இதயவாசல், புத்தம்புது பயணம் போன்ற படங்களில் நடிக்க தொடங்கினார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெறும் நகைச்சுவை மட்டும் வெளிப்படுத்தும் காட்சிகளில் நடிக்காமல் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைப்பதோடு மட்டுமல்லாது சிந்திக்கவும் வைத்தார். உனக்காக எல்லாம் உனக்காக, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, ஒன்னருகே நான் இருந்தால், ஆசையில் ஓர் கடிதம், சந்தித்த வேளை, கந்தா கடம்பா கதிர்வேலா, பெண்ணின் மனதை தொட்டு, பாளையத்து அம்மன், சீனு, லூட்டி, டும் டும் டும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பூவெல்லாம் உன்வாசம் என்று, படிக்காதவன், அன்னியன், குரு என் ஆளு என்று சமூக சீர்திருத்த கருத்துக்களை உள்ளடக்கிய நகைச்சுவைகளை சமூகத்தில் விதைத்த திரைப்படங்கள் ஏராளம். இவருடைய நகைச்சுவை பெரும்பாலும் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றினை கருப்பொருளாக கொண்டு இருப்பதால் இவரை சினிமா ரசிகர்கள் சின்ன கலைவாணர் என்றும் மக்களின் கலைஞர் என்றும் அடைமொழியிட்டு அழைத்தார்கள். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த விவேக் நாட்டில் வறட்சி ஏற்படுவதற்கு நாம் தான் காரணம். வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கண்டுகளை நடுவேன் என கோரி அவ்வப்போது இந்த திட்டத்தை செயற்படுத்தியும் வந்தார். முன்னாள் ஜனாதிபதி மாமேதை அப்துல் கலாமை முன்னோடியாக கொண்டு வாழ்ந்தவர். இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டார். அனைத்து நேர விருப்பமான நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருதும், 2002 ரன், 2003 சாமி, 2004 பேரழகன், 2007 சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதினை பெற்றுக்கொண்டார். உன்னருகே நான் இருந்தால், 2002 ரன், 2003 பார்த்தீபன் கனவு, 2007 சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக தமிழ்நாட்டு அரசின் மாநில விருது வழங்கப்பட்டது. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தேசிய தமிழ் திரைப்பட விருதுகள் பெற்றார். சிறந்த ஆண் நகைச்சுவை நடிகருக்கான எடிசன் விருது பெற்றார். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான கொடைக்கானல் பண்பலை வானொலி விருது பெற்றார். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான IDFA விருதும் இவருக்கு கிடைத்திருந்தது. இவருடைய நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் வாழ்வியலை ஒரு சில நொடிகளிலேயே பொறிய வைக்கின்ற ஆற்றலையும் கொண்டவையாக இருந்தது. திரையிலும் சொந்த வாழ்விலும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்துக் கொண்டிருந்த கலைஞர் சின்ன கலைவாணர் விவேக். விவேக்கிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் எக்மோ கருவி பொருத்தப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 17 ஏப்ரல் மாதம்
2021 அதிகாலை 4:35 மணியளவில் சமூகத்தில் தனது கலையாற்றலின் மூலம் பல சீர்திருத்தங்களை விதைத்த அந்த கலைஞன் இந்த உலகை விட்டு நீங்கினார். சின்ன கலைவாணர் விவேக்கை இழந்த துயரில் வணக்கம் லண்டனும் பங்கெடுத்துக் கொள்கிறது.